ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம டெய்லி முக்கியமான கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிட்டு வரோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே பேரலாம். நாம தொல்பொருள் ஆய்விடங்கள் பற்றியும் அந்த ஆய்விடங்களில் கிடைச்ச பொருட்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்க ஆபரணங்கள் அப்படின்றது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர் அதே சமயத்தில் கீழடி அப்படின்ற ரெண்டு இடங்களில் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி சிவப்பு நிற மணிக்கற்கள் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தல் மற்றும் கொடுமணல் அப்படின்ற ரெண்டு இடங்களில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி, பொருந்தல், அதே சமயத்தில் கொடுமணல் அப்படின்ற மூன்று இடங்களில் கிடைச்சிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொடுமணல் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேயே 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், அதோட சில கல்மணிகள், இவைகள் எல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இரும்பாலான கதிர் அறிவாள், ஈட்டி, கொழுமுனைகள், இரும்பு வாள்கள், இவைகள் எல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தல் அப்படின்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பொருந்தல் அப்படின்ற பிளேஸை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் வந்து நெல்லை விளைவிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று வந்து எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருந்தல் அப்படின்ற பிளேஸ்ல தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமானது, கவனமா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சங்கு வளையல்கள் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, கீழடி அப்படின்ற பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி சங்கு மற்றும் கண்ணாடியால் ஆன வளையல்கள் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, பொருந்தல் அப்படின்ற பிளேஸ்ல கிடைச்சிருக்கு. இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம். அதுக்கப்புறமா கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், அதே சமயத்தில் முத்துக்கள், இரும்பு பொருட்கள், இவைகள் எல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி அப்படின்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா கண்ணாடியினாலான மணிகள், அதே சமயத்தில் ஓரளவுக்கு அரிதான கற்கள் அப்படின்னு சொல்லப்படுற படிகக்கள் அப்படின்றது வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தல் அப்படின்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா நூல் சுற்றி வைக்க பயன்படக்கூடிய சுழல் அச்சுக்கள், அதே சமயத்தில் சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், இவைகள் எல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுமணல் அப்படின்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.